ஒத்தே கிடையாதுன்னா நல்லா ஏசில காத்து வாங்குறியா? ஷாப்பிங்னு வந்தா ஹஸ்பண்ட்க்கு சில பல வேலைகள் கொடுத்தாங்க. வாட்டபிள் 2000 1999 தான். சாரீஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டாப் செக்ஷன் போலாம். டாப்னா வந்து ஒரு அந்த டாப் போலாம். சரியா? பசி இது மணி 2 மணி மேல ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பாடியில் உள்ள சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ணலாம்ட்டு. நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இடம். பா எவ்வளோ பைக் பாருங்களேன், இங்கே எப்போ வந்தாலுமே கொச்ச கொச்சோன்னு பைக்குங்களா இருக்கும். இதனால தான் இந்த லெஜண்ட் வந்து இந்த கிரேட் லெஜெண்டாக முன்னேறி போயிட்டு இருக்கார் போல். இந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா எங்கே வந்தாலும் இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க, அங்கே கொண்டா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே போகும்போதே லைட்ஸுங்கெலாம் சும்மா பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. என்னாச்சு 1025 ஒத்தே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஒத்தே கிடையாதுன்னா நல்லா ஏசியில் காற்று வாங்குறியா? அடிக்கடி மிரரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறியா? நல்லா லைட்டிங்லாம் பக்காவாக இருக்கா? இதெல்லாம் சேர்த்து தான் அந்த காசு. சரியா? அதெல்லாம் நான் கேட்கல. சாரி வந்து கரெக்டாக டிசைன் கேட்டு ரேட் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அதெல்லாம் வீட்டு பக்கத்தில் ஒரு 10x10 ரூமில் ஒரு கடை இருக்கும். 300 ரூபாய் சாரி இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றும் போகலாம். வாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மாசாக சுற்றிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கோடு சுற்றுறேன். கொஞ்ச நேரம் ஹேண்ட்பேக்கை குத்துட்டு ஃப்ரீயாக இருந்தேன். தெரியாமல் பக்கத்தில் போய் நின்றுட்டு திரும்ப ஹேண்ட்பேக் கையில் குத்துட்டாங்க. சரி அத்தோடு விடுவாங்கன்னு பார்த்தா மொபைலையும் கையில் குத்துட்டாங்க. சரி அத்தோடு விடுவாங்கன்னு பார்த்தா ஷாலையும் கையில் குத்துட்டாங்க. அப்படியே வர கடுப்பில் தூக்கி போட்டுலாம் போல் இருந்தது. ஷாப்பிங்னு வந்தால் ஹஸ்பண்ட்ஸ்க்கு சில பல வேலைகள் கொடுத்தா ஆகணும். சரியா? ஸோ பர்ஸு தூக்குறது, ஷால் தூக்குறது, ஃபோன் தூக்குறது, கிட்ட வந்து காமிங்க, இதெல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம சாரீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கை ஃப்ரீயாக இருக்கும். ஹஸ்பண்ட்ஸோட ஜாப் ஷாப்பிங் அது ஒன்று தான். ஒரு காலத்துலலாம் அப்படி பாக்கெட்டில் கை வச்சுட்டு ஜாலியாக நடந்து வந்துருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நான் இதே வச்சுருக்கேன். அதெல்லாம் வேறு காலம், இது இந்த காலம் கல்யாண சீசன். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்னோட பர்ஸை உள்ள வச்சிட்டேன். நானே கிளிஸ்லன்னு பார்த்தேன், அது வந்து விதி மீறலுக்கு உட்பட்டுறான். அவங்களே வருதான் என்ன பண்ணுறது? பர்ஸ் எடுத்துக்கோ தாய், மற்றதும் தேவைப்படாதுல்ல. இதில் தான் எல்லாம் இதை வச்சுட்டு நான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து டாப்ஸ் சாரீஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் டாப் செக்ஷன் போலாம். டாப்னா வந்து ஒரு அந்த டாப் போலாம். சரியா? பசி இது மணி 2 மணி மேலே ஆகுது. சரியா? நைட்டா நைட்டு வரைக்கும் நீ ஷாப்பிங் பண்ணிருக்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டா தான் நான் ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன். அப்போ தான் உங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ போலாமா மேலே? சோறு தான் முக்கியமா? ஐயா சரி, சோறு தான் முக்கியமா, என்ன பண்ணுறது? போகலாம். இவங்க ரூல்ஸ் என்னன்னே சுத்தமாக புரிய மாட்டேங்குது. சரி சாப்பிட போக போகிறோமே, இதை வேறு என் கையில் வச்சுக்கிட்டு சரி இங்கே டோக்கன் போட்டு போகலான்னு பார்த்தா மேலே எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறான். இதில் அவன் பேசுறது பாதிக்கிட்ட புரியவும் மாட்டேங்குது. கடையில் எல்லாமே வடக்கன்ஸாகவே இருக்காங்க. சரின்னு சாப்பிட்ற இடத்துக்கு போனால் செம்மா கூட்டமாக இருக்குது. அட பாவீங்களா, கீழே தான் அவ்வளோ கூட்டம்னா இங்கேயோமா அப்படின்னு ஆயிடுச்சு. மற்ற என்ன வேணும் உனக்கு? பிரியாணி. பிரியாணி எங்கே என்னோடய ஒய்ஃபை தொலைஞ்சிட போகிறான்னு கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு கூடியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் சரவணா ஸ்டோரை இந்த சாப்பாடு விஷயத்தில் பாராட்டலாம் உண்மையாகவே. ஏன்னா பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான். ரைஸும் நிறையாவே இருக்குது, பீஸும் நல்லா போடுறாங்க. மற்ற ரைஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. சிக்கன் பீஸ் என்ன வேணும்? லெக் பீஸ் வேணுமா? அந்த கேஎஃப்சி லெக் பீஸ் வேணுமா? விங்ஸ் வேணுமா? லெக் பீஸ் இல்ல நார்மல் பீஸ்? நான் என்னோட ஒய்ஃபை எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ ஃபோக்கஸாக, எவ்வளோ கிளியரான வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் என்ன இவங்க எப்படி வீடியோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். டேபிள் கடை இருந்தால் ஒரு வழி ஆயுதில்ல. பாச்சோ என்ன வாங்க போறீங்க? ரசமலாய். நான் பத்தியா நம்ம இங்க சாப்பிட மட்டும் வரல, ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். பொறுமையா எடுக்கலாம், சோறு தானே முக்கியம். அவங்களுக்கு பிடிச்ச ரசமலையை வாங்கிட்டாங்க. நமக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நமக்கு வந்து எப்பவுமே ஐஸ்கிரீமில் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது ஒரு தனி சுகம். ரசமலையா உள்ள ஏதோ கல் போட்டு வச்சுக்கிறாங்க. ரசகுல்லா, ரசகுல்லாவா பாதாம் இதில் போயிட்டு எப்படி இருக்குது? நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குதான் சொல்லுவாங்கல்ல. ரசமலாயா ரசமயம் நிறையா இருந்தாலும் நான் ஐஸ்கிரீம் வச்சுக்க முடியாது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். என்ன சேஸ் உனக்கு? நேற்றெல்லாம் அப்படியே தும்பல் வருது, கோல்டாக இருக்குன்னு மாத்திரை போட்டிருந்தேன். இப்போ ஜில்லுன்னு குடிக்கிறேன். ஆ நேற்று கோல்டு நேற்றோட போச்சு. ரசமலாய் வரும்போது என்ஜாய் பண்ணும், கோல்டெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதான் நைட்டு தும்பல் தும்புவான்ல, அப்போ நான் என்ஜாய் பண்ணுறேன். பார்த்து நல்லா வேலைக்கு ஆகுது மட்டும் இல்லை, எடுப்பா நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நான் பேசாமல் இதாக இருக்க போகிறேன். 2000 சரி ஓகே, பார்த்துக்கோ. எடுக்கன்னா எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா விளாட்டுக்கு சொன்ன போத்ரோல செம்மையா இருக்கா. பிரைஸ் ரேஞ்சா 1000 rupeesல வேற லெவல்ல இருக்கா. செம்மையா இருக்கு. அங்க பார்த்தோம்ல, அதே வந்து வேற கடை இருக்கு. இதுதான் எனக்கு பாருங்க, சுத்தி சுத்தி இதான் கண்ணு, இதுதான் நடக்கும். ஜிகு ஜிகுன்னு எடுத்தா பிடிக்குமா? நான் ட்ரெஸ் எடுத்து தரேன், அதுல ஜிகுனாவெல்லாம் தூவி விட்டுறேன். ஜிகு ஜிகுன்னு இருக்கும். சரி எவ்வளோ அது? 1000. உங்க அம்மா கூட ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம்ல, அப்போ என்ன ரேஞ்சில் எடுப்பீங்க? $1999 தான். ஜாலியா? ஓகே, வேற செக்ஷனும் போலாம். இதை விட நல்லா இருந்தா அதிகம். டாப் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப டாப்? இந்த டாப் எடுத்துட்டோம், பட் ஆனாலும் நல்ல டிசைன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒரு பார்த்தா ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இல்லை இப்போதான் இதுக்குள்ள வந்திருக்கேன், கால் வலிக்கும் போது எங்கேயோ ஒரு உரமாக உட்காருங்க. சரவணா ஸ்டோர்ல பண்ண நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு பெட்டர். JS Spotlight சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.